சென்னை துறைமுக வளாகத்தில் இந்திய மாலுமிகள் நலசங்கம் சார்பாக உலக கடல்சார் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், இந்திய மாலுமிகள் நலசங்கத்தின் தலைவர் பாபு மைலின் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன், நாட்டுக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்யும் பல அமைப்புகளில் மாலுமிகள் ஆற்றும் பணி போற்றுதலுக்குரியது என்றும், அப்படிப்பட்ட மாலுமிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் பேசி அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறினார். இந்த ஆண்டும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்திய மாலுமிகள் நலச்சங்கத்தின் தலைவர் பாபு மைடான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். மாலுமிகள் நலச்சங்கத்தின் சார்பில் ஏதேனும் கோரிக்கைகள் உண்டா என்று கேட்டேன். கோரிக்கைகள் இல்லாமல் பொதுவாக இது போன்ற நலச்சங்கங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை. ஆகவேதான் ஏதேனும் கோரிக்கைகள் உண்டா என்று கேட்டேன். மாலுமிகளை வாழ்த்துங்கள், அதுவே எங்களுக்கு பெருமை என்று சொன்னார். இங்கே திரண்டிருக்கிற அனைத்து மாலுமிகளையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக நடுக்கடலில் தத்தளிக்கும் கப்பலை கரை சேர்க்கும் பொறுப்பு மாலுமிகளுக்கு உண்டு. வாழ்க்கையில் போராடக்கூடிய அனைவருக்கும் கதைகள் சொல்லுகிற போது மாலுமிகளை உதாரணமாக சொல்லுவார்கள். கரை சேருவதற்கு மாலுமிகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஒரு மிகப்பெரிய பணி நாட்டுக்கு மக்களுக்கு தொண்டு செய்யும் பல்வேறு அமைப்புகள் உள்ளன, பல்வேறு பணிகள் உள்ளன. அதிலே மாலுமிகள் ஆற்றுகிற பணிகள் போற்றுதலுக்குரியவை. ஆகவேதான் இந்த நாளை மாலுமிகளுக்கென ஒதுக்கி உலகம் தழுவிய அளவில் உலக மாலுமிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகவே உலகளாவிய அளவில் அனைத்து மாலுமிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், மாலுமிகள் தின வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் மக்களவையில் நாடாளுமன்றத்தில் உங்களை போன்றவர்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு உண்டு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காலங்களில் முக்கியமான மசோதாக்கள் வருகிற போது அதில் பங்கேற்று சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மாலுமிகளின் நலச்சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், உங்கள் பிரச்சனைகளை எங்களை போன்றவர்களுக்கு எழுதி தாருங்கள். மக்கள் மன்றத்தில் போராடுவது ஒருபுறம், நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒருபுறம் என்று மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த கடமை உண்டு. அனைத்து தரப்பாரின் நலன்களுக்காக, உழைக்கிற மக்களின் நலன்களுக்காக, நாட்டுக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்யக்கூடிய உங்களை போன்றவர்களின் நலன்களுக்காக வாதாடுவது எங்களுக்கும் பெருமை. உங்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்கிற பெருமையை நாங்கள் பெற முடியும். எனவே நலச்சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு
நாம் விடைபெற வேண்டுகோள். எதுவாயிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் என்கிற வேண்டுகோளை விடுத்து இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.